வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய அலப்பி அப்படிங்கிற ஆலம்புழாவில் தான் வந்து நம்ம இருக்கோம். தமிழ்நாட்டில் இருந்து நம்ம வந்து எப்படி ஈஸியாக இந்த அலப்பிக்கு வந்து வரலாம், அங்கே வந்தோம் அப்படின்னா சூப்பரான ஹவுஸ் போட்டை நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ செலவாகும், நம்ம ஹவுஸ் போட்டில் ட்ராவல் ஆகும்போது நமக்கு மதியம் நைட்டு காலையில் சூப்பரான விதவிதமான சாப்பாடு தருவாங்க, அதை பற்றியும் ஹவுஸ் போட்டில் நம்மளை கூட்டிகிட்டு போய் ஒரு சில இடங்களை வந்து சுற்றி காமிப்பாங்க. இது தவிர கயாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன போட்டில் வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஜாலியாக அதுவும் ஃப்ரீயாகவே வந்து என்ஜாய் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹவுஸ் போட் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலப்பி அப்படிங்கிற ஆலப்புழா தான் நம்மளுக்கு வந்து ஞாபகத்து வரும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் இன்றைக்கி இருக்கோம். ஒரு ஹவுஸ் போட் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களோடு நான் வந்து வந்திருக்கேன். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஹவுஸ் போட் ட்ரிப் வந்து போயிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த அலப்பிக்கு வந்து நான் வந்திருக்கேன். அதாவது நம்ம ஃபேமிலியோட வரோம் அப்படின்னா கரெக்டான ஹவுஸ் போட்டை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரிப்பு ஜாலியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொதப்பில் தான் வந்து முடியும். ஸோ அப்படி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஹவுஸ் போட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் தான் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய ஹவுஸ் போட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஏகப்பட்ட தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது தவிர நாங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ண அந்த சூப்பரான தருணங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பர்களே, நம்ம வந்து இந்த ஆலப்புழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து டைரெக்டாக அலப்பி எக்ஸ்பிரஸ் வந்து இருக்குது. சென்னையில் 8:55 வந்து ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா மறுநாள் காலையில் 10:40 வந்து நம்ம அலப்பி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கிடுவோம். ஏன்னா 10:40 இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து வந்து ஒரு 1/2 hour நம்ம ஹவுஸ் போட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக 12 மணிக்கு நம்ம ஹவுஸ் போட் போய் செக்இன் பண்ணிடலாம். இந்த ட்ரெயினை பொறுத்தவரையிலும் நம்ம சிட்டரில் புக் பண்ணோம்னாலே 230 ரூபா தான், ஸ்லீப்பர் அப்படின்னா 395 ரூபா வரும், ஏசி அப்படின்னா 1500 ரூபா வந்து நம்மளுக்கு இந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து வரும். அலப்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அலப்பி பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு 50-100 ரூபாய்க்குள்ளே ஆட்டோக்கு வந்து கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா காரில் வரேன் அப்படின்னாலும் சரி, காரில் வந்துட்டு இந்த இடத்துல பல இடங்களில் வந்து கார் பார்க்கிங் இருக்குது, அங்கே நம்மளுடைய காரை பார்க் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா வாங்குவாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம விட்டுட்டு மறுநாள் வந்து இதே டைமுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய காரை. நம்ம வந்து ஹவுஸ் போட்டை பொறுத்தவரையிலையும் ராயல் ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹவுஸ் போட்டை தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஷிகாரா போட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டை வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த போட்டில் நம்மளுடைய பேகு நம்ம எல்லாமே ஏறிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆனோம் அப்படின்னா நம்ம போகக்கூடிய அந்த ஹவுஸ் போட் இருக்கக்கூடிய இடத்துல உண்மையை நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. ஏதோ ஒரு குட்டி கிராமத்துக்குள்ளே போய் அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸ் போட் உள்ளே ஏறுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் நாங்கள் போகக்கூடிய அந்த ஹவுஸ் போட். நம்ம உள்ளே போய் செக்இன் ஆன உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இளநீர் வந்து கொடுப்பாங்க. கூடவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு கோடையில் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்காக தான் வந்து வச்சுருக்காங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் போட் உள்ளே நம்ம ஏறினதுமே வரக்கூடிய இடம் தான் இது. இங்கேயே டிவி சோபா இதெல்லாமே போட்டுட்டு நீட்டாக இருந்தது. இந்த இடத்துல நம்ம வீட்டில் ஹாலில் உட்காந்துருந்தோம்னா என்ன ஒரு ஃபீல் வருமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே உள்ளே போய் நம்ம ரூமையும் பார்த்துடலாம். நாங்கள் எடுத்திருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3-bedroom ரூம் இருக்கக்கூடிய லக்ஸுரி ஹவுஸ் போட் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். 24 மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெட்ரூமை பொறுத்தவரையிலையும் லக்ஸுரியாக இருந்தது, ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்டீரியர் அந்த லைட்டிங் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிது. இந்த மாதிரியான இடத்துல நம்ம தாராளமாக தங்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். பாத்ரூமை பார்க்கும்போது ஒரு சின்ன இடத்துல வந்து கரெக்டாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க, க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நம்ம போய் அடுத்த ரூமையும் பார்த்துடலாம். அப்போ நம்ம அடுத்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே வந்து ஒரு வாஷ்பேஷன் ஒரு கண்ணாடி இருக்கும். அதை தாண்டி அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா இன்னொரு ரூம், இதுவுமே வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாகவும் இருந்தது. நாங்கள் 5 பேர் வந்ததுனால 3 bedroom இருக்கிற மாதிரியான ஹவுஸ் போட் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். இதே 5 பேர் நம்ம வரோம் அப்படின்னா 2 bedroom இருக்கக்கூடிய ஹவுஸ் போட் எடுத்துகிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா பெட் வாங்கும்போது ஒரு ஆளுக்கு 1000 ரூபா வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்குவாங்க எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு மட்டும். மற்றபடி 2 bedroom இருக்கக்கூடிய ஹவுஸ் போட்டுக்கு என்ன சார்ஜஸோ அதுதான் நம்மக்கிட்டேருந்து வாங்குவாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் போட் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நம்ம உள்ளே போய் கிச்சன் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் பார்த்தலாம் அப்படின்ட்டு உள்ளே போனோம். மதிய சாப்பாடு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது. நாங்கள் லக்ஸுரி ஹவுஸ் போட்டை வந்து செலக்ட் பண்ணியிருந்ததுனால நான்வெஜ் பொறுத்தவரையிலையும் விதவிதமாக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நான்வெஜ்ஜுக்கு தனியாக நம்ம வந்து பே பண்ண தேவையில்லை, ஏன்னா ப்ரீமியம் லக்ஸுரி நம்ம செலக்ட் பண்ணும்போது நான்வெஜ் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மட்டன் பீஃப்
chicken நம்மளுக்கு எது தேவையோ அத சொன்னோம் அப்படினா ஆட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படியே இந்த ஹவுஸ் போட்ல மேலே இருக்க கூடிய அந்த பால்கனியை பார்த்தலாம் அப்படினு சொல்லிட்டு போனும் பால்கனி வந்து பாத்தீனா ஃபுல்லா க்ளோஸ் டைப்ல ஏசியோட பால்கனி வந்திருந்தது இந்த இடத்துல தான் வந்து நமக்கு டின்னர் பிரேக்பாஸ்ட் லஞ்ச் எல்லாமே வந்து நமக்கு வைப்பாங்க இந்த இடத்துல நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இங்க இருந்து அப்படியே நம்ம மேலே போனும் அப்படினா ஓபன் பால்கனி வந்து இருக்கும் சோ இந்த இடமும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இதலயும் நைட்ல உட்கார்ந்துகிட்டே இந்த இடத்துல சாப்பிட்டா அப்படினா சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும் பொதுவா ஹவுஸ் போட் போறதுலயும் மதியம் 12 மணிக்கே வந்து செக் இன் பண்ணிடுவோம் நம்ம கூட அந்த ஹவுஸ் போட்ல மொத்தம் 3 பேர் வருவாங்க ஹவுஸ் போட்ட ஓட்ட கூடிய அந்த கேப்டன் வருவாங்க இது தவிர சமையல் செஞ்சு கொடுக்க கூடிய சமையல் மாஸ்டரா வந்து நம்ம கூட வருவாங்க நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் நம்ம கூடவே ஹெல்ப்புக்கு இருப்பாங்க நம்ம ஹவுஸ் போட் மூவ் ஆகி போயிட்டு இருந்தது நம்ம வந்து பாத்தீனா மேல மாடியில வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டோம் ஏனா சுத்தி இருக்க கூடிய அந்த இயற்கை காட்சிகளா இருக்கட்டும் ஏகப்பட்ட ஹவுஸ் போட்ஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருந்தது இதையும் வந்து பார்த்து ரசிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு கூடவே நடுவுல நடுவுல சின்ன சின்ன போட் அதாவது கேரளாவுல வள்ளம் அப்படினு சொல்வாங்க அந்த மாதிரியான போட் வந்து பல போட் டிராவல் ஆவறத பார்க்க முடியும் இந்த மாதிரியான போட் வந்து வீட்டுக்கு வீடு இருக்கும் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்வாங்க நம்ம கிட்ட எப்படி பைக் இருக்கோ அந்த மாதிரி இந்த இடத்துல வீட்டுக்கு வீடு இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹவுஸ் போட்ஸ் வந்து நிறைய பேர் வச்சிருப்பாங்க அப்படியே இங்க ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா கயாக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க உலந்துட்டாங்க இந்த ஹவுஸ் போட் பொறுத்தவரையிலும் க்ரூஸ் டைப்ல இருக்க கூடிய ஹவுஸ் போட் 20 30 பேர் வந்தாங்க அப்படினா ஒரே ஹவுஸ் போட்ல போற மாதிரியான ஒரு ஹவுஸ் போட் தான் இது அப்படியே நம்ம போக போக ஏரி வர ஆரம்பிச்சது ஏரியோட என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு வீடு வந்து தண்ணில மிதந்துட்டு இருக்கறத பார்க்க முடியும் இத பார்க்கறதே கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அப்படியே நம்ம உள்ள போக போக மிகப்பெரிய ஏரி வந்து வந்துரும் இந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா வேம்பநாடு ஏரி அப்படினு வந்து சொல்வாங்க பார்க்கிறதுக்கு கடல் மாதிரியே இருந்தது இந்த ஏரியில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹவுஸ் போட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போதா இல்ல மெதக்குதா அப்படினே தெரியல அந்த அளவுக்கு சூப்பரா அப்படியே டிராவல் ஆயிட்டு இருந்தது இதுக்கு நடுவுல சின்ன சின்ன போட்ல வந்து பாத்தீங்கன்னா கடைகள் மாதிரி வந்து வந்துட்டிருக்கோம் நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடை வந்து வந்தது ஐஸ்கிரீம் தேவை அப்படினா நம்ம ஹவுஸ் போட்ல இருந்துகிட்டே வாங்கிக்கலாம் நம்ம போயிட்டு இருந்த அந்த ஹவுஸ் போட் வந்து பாத்தீங்கன்னா சித்திரகாயல் போற வழியில ஒரு இடத்துல வந்து அப்படியே ஓரமா நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மட்டும் இல்ல நம்மள மாதிரி ஏகப்பட்ட ஹவுஸ் போட்ஸ் அந்த ஓரம்தான் வழியில நிறுத்திட்டு இருந்தாங்க எதுக்காக நிறுத்துறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா மதிய சாப்பாடு ரெடியா இருக்கு இல்லையா அத சாப்பிடுறதுக்காக வந்து இந்த இடத்துல நிறுத்துறாங்க நம்மளுடைய ஹவுஸ் போட்டும் அப்படியே அந்த கரை ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டாங்க ஏன்னா நம்மளும் சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிட்டோம் சோ நண்பர்களே நம்மளுடைய ஹவுஸ் போட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஓரம் கட்டி நிறுத்திட்டாங்க ஏன்னா மதியம் ஒரு மணி ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து அந்த கிச்சன்ல பார்த்துருப்பீங்க சாப்பாடு வந்து ரெடி ஆயிட்டு இருந்தது அது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு டேபிள்ல வச்சுட்டாங்க சோ என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றேன் இப்போ வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைலா இல்ல தமிழ்நாடு ஸ்டைலா சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ மீன் குழம்புமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கும்போதே உண்மையிலுமே நல்லா இருக்குது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது அதுக்கடுத்து வந்து ஹவுஸ் போட்டுனாலே வந்து பார்த்திங்கன்னா கறிமீன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதையும் வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க அதுவுமே அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படியே வந்து பார்த்தோம்னா ப்ரான் வந்து சொல்லுவோம் இல்லையா பெரிய சைஸ் ப்ரான் சாம்பார் இருக்குது அதுக்கடுத்து வந்து அவியல் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு அவியல் வந்து பண்ணியிருக்காங்க இது தவிர பீட்ரூட் பச்சடி ஸோ நம்ம பச்சடி வந்து வழக்கமாக வெங்காயத்தை வச்சு தான் வெங்காய பச்சடி போடுவாங்க இங்கே வந்து பீட்ரூட் பச்சடி வந்து போட்டிருக்காங்க கூடவே வந்து பார்த்தோம்னா ஷெல்ஃபிஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த நத்தை மாதிரி இருக்கும் அதுக்குள்ளேருந்து எடுத்து ஸோ இங்கே கேரளாவில் அது வந்து ஃபேமஸ்ஸு அதில் வந்து பொரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க அதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் அப்புறம் க்ரீன் சாலட் ஆனியன் அப்பளம் தயிர் ஊறுகாய் ஸோ இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க மீன் குழம்பு நல்லா இருக்குது அப்படியே இந்த கறிமீனையும் ட்ரை பண்ணிடுறேன் நாங்கள் வரும்போதே அந்த இந்த மீனுக்கு மசாலா வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிட்டாங்க ரெடியாக இருந்தது அதனால தான் நல்லா ஊறி அந்த மசாலாலாம் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மதிய சாப்பாடு உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுவீங்க சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம சாப்பிட்டு முடிச்சதும் நம்மளுக்கு ஒரு நல்ல தூக்கம் வரும் நிம்மதியாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே வெளியே இருந்து வந்து உட்காந்தோம் அப்படின்னா அந்த பேக் வாட்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹவுஸ் போட்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று ஓரத்துலேயே வந்து அழகான வீடுகள் வீட்டு வாசல்லையே வந்து துணி துவைக்கிறவங்க குளிக்கிறவங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்கவங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு படம் பார்க்குற ஃபீல் வந்து நம்மளுக்கு வரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
போட் ஜெட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் போட்டு அதாவது டவுன் பஸ் மாதிரி வந்து இந்த இடத்துல நின்று பேசஞ்சர்ஸ் இறக்கி ஏற்றிட்டு போகக்கூடிய இடம் தான் இது. அப்படியே அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு நம்மளுடைய ஹவுஸ் போட் வந்து போயிட்டு இருந்தது. போகிற வழி எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு சூப்பராக இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக தண்ணி தீவு மாதிரி இருக்குது, அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு அந்த தென்னமரங்கள் அங்கங்கே குட்டி குட்டி வீடெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை குடிச்சிக்கிட்டே அப்படியே அந்த இயற்கை காட்சியை பார்த்து ரசிச்சுட்டே போனோம் அப்படின்னா கைநகிரி ஹவுஸ் போட் டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வருது, வரும் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரிலாக்ஸான ஒரு இடம். இந்த இடத்துல நம்மளுடைய ஹவுஸ் போட் போய் நின்றுடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல கடைகள் வந்து இருக்கு. அந்த கடைகளுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த பாட்டிலில் போட்டு மூடி வித்துட்டு இருக்காங்க. 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ தேவைப்படுறவங்க அங்கே வாங்கி சாப்பிடலாம். இந்த இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம ஹவுஸ் போட்டில் ஏறி அப்படியே நம்ம திரும்பி வந்த இடத்துக்கே கிளம்ப வேண்டியது தான். கிட்டத்தட்ட ஒரு 5-30 இருக்கும். லேக் பேலஸ் ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் நம்மளுடைய ஹவுஸ் போட் போய் நிறுத்தினாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் பால்கனி இருக்கு இல்லையா, அங்கே உட்காந்துக்கிட்டு சுற்றி வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு நம்ம கூட வந்த நண்பர்களோட பேசி ஜாலியாக இந்த இடத்துல வந்து டைம் பாஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு சமைச்சு தர்றதுக்காகவே ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் இங்கே இருக்கார். ஆனால் உங்கள் பேர் என்ன? தனஞ்சய் பால். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு சமைச்சு கொடுக்குறாரு. மதியமே வந்து ஏகப்பட்ட வெரைட்டி வந்து சமைச்சு கொடுத்தாரு, உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ நைட்டுக்குன்னு என்ன மாதிரியான வெரைட்டிலாம் எங்களுக்கு இருக்குது? நைட்டு ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் கறி, சிக்கன் கறி, கிரேவ் ரோஸ்ட், கிரேவ் ரோஸ்ட், டால் ஃப்ரை, லட்டு ஃபிங்கர், அலுஜிரா, சப்பாத்தி, ரைஸ். ரைஸ் சூப்பர். அப்படியே ஹவுஸ் போட்லேயே தூங்கி எழுந்துட்டு மறுநாள் காலையில் ஒரு 7 மணி இருக்கும். கயாக்கிங் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன போட்டில் வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்புறம் லக்ஸரி போட்டை வந்து செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தோம்னா இந்த கயாக்கிங் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரிவர்ஸ் அப்படிங்கிற இந்த போட் ஹவுஸில் நம்ம வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இதை ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் ப்ரீமியம் லக்ஸரி போட் ஹவுஸை புக் பண்ணுறவங்களுக்கு இதை ஃப்ரீயாக பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடியாக இருக்குது. அப்படியே பார்த்தோம்னா கொண்டக்கடலை இருக்குது. அப்படியே அந்த பக்கம் போனோம்னா முட்டைக்கறின்னு சொல்லுவாங்க, முட்டை கிரேவி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா புட்டு இருக்குது. நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக கட் பண்ணி காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட் சாப்பிட்லாம். அடுத்து ப்ரெட்டு, அப்படியே வந்தோம்னா ஆம்லேட் இருக்குது. ப்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டர், இது எல்லாமே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். அதாவது இந்த போட் ஹவுஸ்லாம் நம்ம வரணும் அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் நேம் என்ன? நேம் ராகுல். ராகுல், அதே கம்பெனி நேம் ராகுல் க்ரூஸ். ஓ சூப்பர். இப்போ நான் வந்து ஒரு ஃபேமிலியோட பட்ஜெட்டில் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய அந்த போட் ஹவுஸ் எவ்வளோ ப்ரைஸ் வரும்? அண்ணா இங்கே ஒரு பெட்ரூமு வந்து 6000 ஆகும் ரெண்டு ஆளுக்கு. 6000 மட்டும் தொடங்கி 6000 டீலக்ஸ், 8000 ப்ரீமியம் ஃபுல் டைம் ஏசி கிடக்கும். ஃபுல்லி கிளாஸ் கவர்டு போட்டுக்கு 10000. அதுபோல் தான் 2 பெட்ரூம் போட்டிருக்கு. 2 பெட்ரூம் வந்து 9000 ஆகும் ஸ்டார்டிங் ஃப்ரம். அது வந்து எல்லா ஏசி வரும்போது 12000, ஃபுல்லி லக்ஷரி வரும்போது 20000 ஆகும். அது வந்து 3 வந்து ஈ போட்டுக்கு வந்து 18000. இதுன பேஸ் மாடல் பேஸ் கேட்டகரி வரும்போது 13000. அது லக்ஷரி வரும்போது 30000. 30 வரும்போது ஃபுல் 5-star போட்டு கிடைக்கும். அதாவது நீங்கள் அலப்பியில் இருக்கக்கூடிய ஹவுஸ் போட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கூடவே வெப்சைட்டும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வெப்சைட்டை போய் பார்த்துட்டு காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே வந்து புக்கிங் டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வாங்க. ஸோ நண்பர்களே, எங்களுடைய இந்த ஹவுஸ் போட் ட்ரிப் வந்து முடிஞ்சிடுச்சு. உண்மையிலுமே ஒரு மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு தான். அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சே அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எனக்கு வருது. அது எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே தான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தேன். போட் ஹவுஸில் தங்கி நம்ம ஸ்டே பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். அதுவும் அந்த போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஏரியில் உள்ளே கூட்டுட்டு போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் அந்த கயாக்கிங் போயிருந்தோம், அந்த படகை நம்மளே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி. நேற்று பெரிய போட்டில் போகும்பொழுது பயமாக இருந்தது, கீழே கொஞ்சம் தண்ணிலாம் பார்க்குறப்போ. இப்போ அந்த போட்டும் கூடயே சேர்ந்து நாங்கள் தனியாக கயாக்கிங் பண்ணிட்டு போனது ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலிங். லைட்டாக கை வலிக்க ஆரம்பிக்கிறது,
வருது. இருந்தாலும் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்கவே முடியல. ஸோ நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், போட் ஹவுசிங் வந்து நான் வந்திருக்கேன். இங்கே வந்த உடனே என்னோட இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு வந்து எப்படி இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு 2 மணிக்கு பக்கமாக ஃபுல் அண்ட் ஃபுல் சீ ஃபுட்ஸ் தான், சீ ஃபுட்ஸு ப்ளஸ் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை விட சீ ஃபுட்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃபுட்டு மட்டும்தான் எடுத்துட்டோம். சாப்பாடே சாப்பிடல யாரும். சரி, அதுலேயே வயிறு நம்புற அளவுக்கு நல்லாவே சாப்பாடு கொடுத்தாங்க. நைட்டுக்கும் வந்து நண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கொடுத்தாங்க. மார்னிங்கும் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்தது. இல்லை, இது இங்கே வந்தது ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு, ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. நீ காலைல அந்த கயாக்கிங் போனது அதுவும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.